வணக்கம் நண்பர்களே, இன்றைய குட்டிக்கதை. ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியை மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தும் ஏதாவது ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று கூறி 4 மாணவிகளை அனுப்பினார். திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியின் கையில் மலர் இருந்தது. இன்னொரு மாணவியிடம் வண்ணத்து பூச்சி இருந்தது. மற்றொரு மாணவியிடம் ஒரு குஞ்சு பறவை இருந்தது. 4 மாணவிகளில் முதலில் கிளம்பி போன மாணவி கடைசியில் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள். ஆசிரியை அந்த மாணவியிடம், நீ ஏன் எதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவி, நானும் மலரை பார்த்தேன், அழகாய் இருந்தது, செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், அழகாய் இருந்தது, சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். குஞ்சு பறவையை பார்த்தேன், தாய் பறவை தேடும் என்று விட்டுவிட்டேன் என்று பதில் கூறினாள். மாணவி கூறிய பதிலை கேட்டவுடன் ஆசிரியை அந்த மாணவியை அணைத்து கொண்டார். அன்பு என்றால் இதுதான், ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், ஆனால் எதையும் பறிக்காமல் இருந்தால் அதுவே போதும் என்றார்.